15% தீபாவளி சிறப்பு தள்ளுபடி. புதிய கொரியன் வெரைட்டி நகைகள் சோழிங்கநல்லூர் டோபாஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டில். விருச்சக ராசி விருச்சக லக்னத்திற்கான ஐப்பசி மாதத்துக்குரிய பலன்களை இந்த பதில காணவிருக்கிறோம். விருச்சக ராசிக்கு இந்த மாதம் வந்து வரவும் செலவும் சமமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மை தீமை ரெண்டும் வந்து அப்படியே கலந்து வரும். நம்ம தசாபதிகள் சிறப்பாக இருக்கும்போது இதனுடைய அளவீடுகள் வந்து கொஞ்சம் ஏற்றமாகவே இருக்கும். ஏற்கனவே வந்து நமக்கு குருவும் மகர நிலையில இருக்காரு. ராசி அதிபதி இந்த மாதம் வந்து 9 இடம் சென்று மீச நிலையை அடைகிறார். 10 அதிபதியை நமக்கு இடத்துல மீச நிலையை அடைகிறார். இந்த காலகட்டம் தொழில வந்து எப்பயும் இல்லாத நிறைய ப்ரெஷரு, அதே போல வேலை பலு இதெல்லாம் கூடவே இருக்கும். எல்லாத்தையும் லாபகமா சமாளிச்சு வந்துடணும். வரவு இருக்கும். வீட்டில் வந்து இந்த பண்டிகை கால நாட்களாக இருப்பதனால செலவுகள் கூடும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை வந்து பார்த்து பார்த்து பூர்த்தி செய்வீங்க. வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான ஒரு வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொள்வீங்க. சுகஸ்தானத்தை வந்து பெருக்கிக் கொள்வீங்க. வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். யூக வணிகத்துல எல்லாம் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டு, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங் இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவது ரொம்ப உங்களுக்கு சிறப்பா இருக்கும். குழந்தை பாக்கியம், அதற்கான ஒரு மருத்துவ செலவுகள், அந்த முயற்சிகள்லாம் ஆஸ் யூஷுவலா நீங்க எப்ப பண்ற மாதிரி தாராளமாக பண்ணுங்க. உங்களுக்கு உங்க தேவைகள் வந்து பூர்த்தி ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்க எண்ணிய பொருட்களை எல்லாம் இந்த பண்டிகை கால நாட்கள்ல வாங்கிடுவீங்க. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் வந்து தொழில், திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகள், வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாமே கிடைச்சிரும். ஒரு பாசம் கொடுத்து பூசை மாத்துறது எல்லாமே நடைபெற்றாலும் கூட ஒரு மன அழுத்தமும் ஒரு அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் இருக்கும். ஒரு ஒர்க் ப்ரெஷர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். குடும்ப உறவுகள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும். வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு விஷயங்களை தான் கவனமாக இருக்கணும். ஒரு பேச்சுவார்த்தையில, அதே போல உடல் ஆரோக்கியத்திலையும், நம்ம பணம் சார்ந்த விஷயங்கள்ல, விரயங்கள்ல வந்து திட்டமிட்டு செலவு செய்யும் பொழுது நம்ம வந்து சிறப்பான பலனை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த காலகட்டம் முதலீடு செய்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஒரு பிக்சடு போட்டு வச்சு கொள்வது, அப்படி இல்லை ஒரு இடத்துல வந்து முதலீடு பண்ணுவது சிறப்பு. ஒரு சிலர் வந்து பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு சிலருக்கு நீங்கி அதுவும் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். பெற்றோருடைய உடல்நிலையிலையும் உங்க உடல்நிலையிலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதம் வந்து ஒரு சிலருக்கு ஒரு ENT சம்பந்தமான பிரச்சனை, அதே போல ஒரு ஷோல்டர் பெயின், பேக் பெயின் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கூடுதலாக வந்து கவனம் எடுத்துக்கோங்க. அதே போல வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது கொஞ்சம் வந்து கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள்ல தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க, இல்ல தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல நீர்வழி பயணங்கள்லாம் போறோம், ஒரு போட்டிங்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டூர் போறோம்னு போது இளைஞர்கள்லாம் இந்த போட்டிங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது இந்த மாதம் வந்து உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. மற்றபடி உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய அனைத்து விதமான தேவைகள், உங்களுக்கு தொழில் விஷயம் எல்லாம் நார்மலா போயிடும். ஒரு வேலை செய்யற இடங்கள்லாம் வந்து ஒரு மேல தசாபுதிலாம் சிறப்புன்னா வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துடுறேன்னு இந்த காலகட்டம் கூடாது. கோபம் கொஞ்சம் அதிகப்படியாக கூடுதலாக வரக்கூடும். அதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய வேலை பலமும் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரகிளா, ஒரு உழைப்பு அதிகம் போட வேண்டியதா இருக்கும். இப்ப எல்லாருமே வந்து இருக்கக்கூடிய உணவே வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து ஒரு முழுமையா கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ஆரோக்கியமான உணவா. அதனால நம்மளுக்கு உடல் சோர்வு தான், நம்ம மனசோர்வு ஃபர்ஸ்ட். நம்மளுக்கு மனசோர்வு, ஏன்னா நாளில் இருக்கக்கூடிய சனி அதிகப்படியான மனசோர்வையும் கொடுத்துருவாரு. ஒரு சந்தேகமாவே போவோம், எது நடந்தாலுமே இது நம்ம நல்லதுக்கு நடக்குதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து ரொம்ப மேலோங்கி காணப்படும். டபுள் மைண்டடாவே இருக்கும். அதெல்லாம் போக்குவதற்கு தான் இறை வழிபாடு. இந்த மாதம் வந்து நீங்க உங்களுடைய ராசி அதிபதியான முருகனுடைய வழிபாடு செய்யுங்க. ஏன்னா கந்த சஷ்டியே வருது. இந்த கந்த சஷ்டியில வரக்கூடிய 7 நாட்களும் விரதம் இருந்து நீங்க வழிபடும் பொழுது உங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணலாம். கலத்தரத்தோட வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. கலத்தரத்தின் உடல்நிலையிலும் இந்த காலகட்டம் வந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. அவங்க மூலியமா வந்து விரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடும். விருச்சகம் வரவு செலவுகள்ல வந்து திட்டமிடணும். உடல் ஆரோக்கியத்திலையும் உறவு விஷயத்திலையும் கவனமாக இருந்துருங்க. மற்றபடி அனைத்து விஷயங்களும் நல்லா சிறப்பாகவே உங்களுக்கு வந்து கை கூடிடும் அப்படின்னு சொல்லும். திருமணம், இரண்டாவது திருமணம் இதெல்லாமே இப்ப வரக்கூடிய வரங்கள்லாம் உங்க மனதுக்கு பிடித்த மாதிரியே இருக்கும். அதை பத்திலாம் இங்க வந்து ஒரு கவலை வேண்டும். நீங்க தான் வந்து எல்லாத்துலயுமே ஒரு தீர்க்கமான
ஒரு முடிவெடுப்பது உங்க கைகளில் தான் இருக்குது. திருச்சக ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரிசையை வந்து பாருங்க, நம்ம இந்த ஐப்பசி மாத ராசி பலன்கள் தான் பாக்குறோம். அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாகவே விருச்சிகம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி, சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி. மென்டலி அப்பப்போ இரிட்டேட் ஆவீங்க, டென்ஷன் ஆவீங்க, ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, எக்ஸாஸ்ட் ஆவீங்க. இதெல்லாம் கம்மி பண்ணாலே விருச்சிகத்தை அடிச்சிக்கிறதுக்கு எந்த ராசியாலையுமே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல ஆளுமையான பர்சனாலிட்டி ஸ்கார்பியன்ஸ். சரி, உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடிங்க, இப்போ நாங்கள் சொல்கிற பலன் வந்து பார்த்திங்கன்னா, உலகத்தில் இருக்க அத்துணை விருச்சிக ராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன். இதை பார்த்துட்டு இருக்க நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள், நாங்கள் பாருங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்கள் முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். அப்போ எங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய ஃபோன் நம்பர் டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். சரிங்களா? சரி வாங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிகம் ஜென்மத்திலே சுக்கர பகவான் இருக்காரு, ஐப்பசி மாதம் 20 வரைக்கும் ஜென்மத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவான் போகிறார். இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவான் போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனையாகும். ஏழாம் பாவத்தில் இருக்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆவாங்க. அதனால் எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னால் முடியும், நான் சமாளிச்சிடுவேன், நான் தீர்த்துருவேன், அதை நான் நார்மல்சி கொண்டு வருவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு அதிகமாகும். பொருளாதாரத்தில் மேன்மை அப்படின்றது கிடைக்கும். அர்த்தாஷ்டம சனியில் இருக்கோமேங்க, அர்த்தாஷ்டம சனி வக்ரகதி தானே இருக்காரு, ஸோ கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ப்ளசண்ட்டான ஒரு விஷயம், ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், ஒரு சுப விஷயம் அப்படின்றது நடக்கும். எதுவுமே இல்லையா, குழந்தையாக இருக்கலாம், குழந்தைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவீங்க, சிரிக்கிறதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு அப்படின்ற ஒரு தருணம் ஒன்று உருவாகும். குடும்பத்தோடு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான பிராப்தம் நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 12ஆம் பாவத்தில் சூரிய பகவான் நீச்சங்கதி அடைஞ்சிருக்காரு. 12ஆம் பாவம் மோட்ச விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் நீச்சகதி அடைஞ்சி இருக்காரு. இந்த 12ஆம் பாவத்தில் இருக்க சூரியன், விரய சூரியன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகல் நேரத்தில் தூக்கம் அதிகமாகும், ரொம்ப பகலில் வந்து சோர்வாக இருக்க மாதிரி. பொதுவாகவே ஸ்கார்பியன்ஸ் வந்து ராத்திரி ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, பகலில் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க பெரும்பாலும். அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் மாற்றம் செய்யணும்னு இருக்கேங்க, நான் வந்து சுயதொழில் செய்கிறேன், நான் வந்து வேறு தொழில் மாற்றலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன், தொழிலை பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கேன், 4-5 ஃப்ரான்சஸ் எடுக்கலான் இருக்கேன், பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான் இருக்கேன், பெரிய லெவலில் கடை வாங்கலான் இருக்கேன். நோ, ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு திருப்பி அர்த்தாஷ்டம சனியினோட ஆட்டம் ஸ்டார்ட் ஆகும், அதனால் வேண்டாம். மாமியார் இருக்காங்க அப்படின்னா, மாமியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. மாமியார் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள வீட்டில் தனியாக விட வேண்டாம், யாராவது துணைக்கு ஒரு ஆள், யாருமே இல்லைங்க அப்படின்னா ஒரு கேமராவாவது பொறுத்துங்க, ஏதாவதுன்னா நம்ம அடிக்கடிக்கு பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு, அது பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் ஓரியன்ட் ஏதாவது ப்ராஜெக்ட் எடுத்து செய்கிறங்க, கவர்மெண்ட் ஓரியன்ட் புதுசாக ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணுற, அரசு சார்ந்த வேலை புதுசாக ட்ரை பண்ணுற, ஏதோ ஒன்று கவர்மெண்ட் ஓரியன்ட் நான் செய்ய போகிறேன், வேண்டாம், ஃபேவராக வராது. தந்தை வழி உறவுகளில் ஒரு பணக்கசப்பு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு ஆரோக்கிய குறைபாடு வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஃபைன் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட் ஃபைன், ஐயோ ஏதாவது பெருசாக நம்ம வந்து காசு வைக்கிற மாதிரி இருக்குமா, அப்படின்லாம் இல்லை. நம்ம ஒரு காரில் போகிறோம், ஒரு சீட் பெல்ட் போகலாம் கரெக்டாக அப்போ வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் போலீஸ் பிடிப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, சீட் பெல்ட் போடலன்னா 1000 ரூபாய் கட்டு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபைன் அது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், புதன் பகவான் 12ஆம் பாவத்தில் சூரியன் நீச்சமான சூரியனோட ஐப்பசி 12 வரைக்கும் இருக்கார், அதுக்கப்புறம் 2ஆம் பாவம் வருவார். இந்த 2ஆம் பாவத்தில் வர புதன் பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து மேல் அதிகாரிகள் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா, 12ஆம் பாவத்தில் நீச்சமாக இருக்கார் பாருங்க, அதாவது நீச்சமாக இருக்க சூரியனோட இருக்கார் பார்த்தீங்களா, அதனால் நம்மளுக்கு ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்து வரும். என்ன ப்ளஸ்ஸும் மைனஸும் அப்படின்னா, நம்மளுக்கு மேல் அதிகாரி ஹையர் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நம்ம மேலே வேலையை திணிப்பாங்க, நீ இது செய்யணும், நீ அது செய்யணும், நீ இது முடிக்கணும், நீ ஏன் இது செய்ய மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி ஒரு மென்டல் ப்ரெஷர் வரும். நம்மளோட மாமா யாராவது இருக்காங்கன்னா, தாய் மாமன் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கொஞ்சம் மனக்கசப்பு, ஒரு நெருடல், ஒரு கருத்து வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பிரச்சனை தேடி வரும், எப்படியாவது சரி பண்ணிடலாம், எப்படியாவது முடிவு பண்ணிடலாம் அப்படின்னா இருந்தால் அந்த பிரச்சனை வந்து முடிவுக்கே போகாது. அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக வெடிக்கும்,
சின்ன பிரச்சனையா தான் இருக்கும், அதையே எல்லாரும் ஊதி ஊதி பெருசாக்குவாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையா வெடிக்கும், அதுக்கப்புறம் அதுவே சரியாயிடும், அதுவே வந்து நார்மல்ஸி வந்துடும். புதனே ஒன்னத்தை இன்டியூஸும் பண்ணுவாரு, புதனே அதை சார்ட் அவுட்டும் பண்ணுவார். அதாவது குழந்தையும் கிள்ளி விடுவார், தொட்டிலையும் ஆட்டுவார், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான், பெருசாக யோசிக்க வேண்டாம். இதெல்லாம் புதன் கொடுப்பாரு. நாலாம் பாவத்தில் சனி, அதான் அர்த்தாஷ்டம சனி இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. ஐப்பசி 29 சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவார், ஓகேங்களா? அது அர்த்தாஷ்டம சனி திருப்பி அவரோட ஆட்டம் ஸ்டார்ட் பண்ணுவார். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, ஹனுமான வழிபாடு பண்ணுங்கள், எல்லாமே சரியாக போயிடும். அதுக்கப்புறம் ஐப்பசி 3 9 பாவத்தில் செவ்வாய் பகவான் வருவார். அந்த செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவார், இந்த செவ்வாய் வந்து பாருங்கள் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அனுஷம் கேட்ட அஸ்வினி பரணி அந்த நட்சத்திரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, கடன் சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், அப்படி ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஏதாவது வீட்டில் ஒரு பிரச்சனை, அதுக்கு 4 பேர் ஹெல்ப் பண்ண போகிறோம், கடன் வாங்க போகிறோம், இல்லை பேங்க்கில் லோன் அப்ளை பண்ண போகிறோம், இந்த 4 அனுஷம் கேட்டே அஸ்வினி பரணி அந்த 4 முக்கியமான விஷயம் ஏதாவது செய்யணுன்னா அதுக்கு அடி எடுத்து வைங்க, சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ஓவராலாக விருச்சிகத்துக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டும் போதுமானது, ஐப்பசி மாதம் ஸ்மூத்தாக போகும். அர்த்தாஷ்டம சனியை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம், ஹனுமன் வழிபாடு பண்ணிக்கோங்க, ஸ்மூத்தாகவே போகும். வாழ்த்துக்கள். பக்தி கிளிட்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம். ஓம் ஜானந்தமயம் தேவம் நிர்மலஸ்மலிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹைக்ரீவ உபாஸ்மகே. இன்று நாம் சூரிய பேச்சியை பற்றி பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 18 தேதி முதல் சூரியன் கன்னியாக ராசியை விட்டு துலாம் ராசிக்கு செல்கிறார். அதாவது கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். விருச்சிக ராசியினருக்கு விரய ஸ்தானத்தில் சூரியன் நீச்சப்படுகிறார். எப்பொழுதுமே விருச்சிக ராசியினருக்கு சூரியன் 10 இடத்திற்கு அதிபதி, தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி அவர். 10 இடத்தில் உள்ள சூரியன் அதிபதியான சூரியன் அக்டோபர் 18 விரயத்துக்கு வருவதால் ஜாமீன் விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் ஜாமீன் தரப்படாது. பிறருக்கு கடன் வாங்கவும் வாங்கி தரக்கூடாது, நாமும் கடன் வாங்கலாகாது, பிறருக்கு பொறுப்பு ஏற்கக்கூடாது, ஜாமீன் பொறுப்பு ஏற்கக்கூடாது. சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும். அடிக்கடி தங்களை தாங்களே குழப்பிக் கொள்வீர்கள். பிடிவாத போக்கினை தளர்த்தி கொள்ள வேண்டும். பிடிவாதம் ஆகாது. அதிக பிடிவாதம் உடல் நலனுக்கு கெடுதல். பல விஷயங்களில் சிக்கனம் தேவை. அதிக செலவுகள் செய்யக்கூடாது, திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். யாரையும் நம்பப்படாது பல விஷயங்களில். கூட இருந்தே சிலர் குழி பறிப்பர். பல விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. பணத்தை திட்டமிட்டு எண்ணி செலவு செய்ய வேண்டும். சிவன் கோவிலுக்கு சென்றால் சூரியனையும் சிவனையும் வழிபடுங்கள். சூரிய காயத்ரி. ஓம் பாஸ்கராய வித்மகே மகத் விதிகராய தீமகி தன்னோ ஆதித்ய பிரசோதியாத் என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் நாங்கள் பாராயணம் செய்யலாம். ஆக கண் சம்பந்தமான கிரகம் என்பதால் கண்களை நன்கு பரிசோதித்துக் கொள்ளுங்கள். பிபி இதை நன்றாக பரிசோதித்துக் கொள்ளுங்கள். அதிக பிடிவாதம் கூடாது. வீட்டில் கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படலாம். பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை தேவை. வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.